ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம வ்ளாகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப வேலை அது இதுன்னு எதுவும் ஸ்கின் கேர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் ரெசிபி வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெசிபி தான் இருக்கும் மோஸ்ட்டாக. மதியம் லஞ்சு அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்கு டின்னர் இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கிற மாதிரி தான் வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வ்ளாக் பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக்கும் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மெயின் டோர் கிட்ட வச்ச பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஷிங் மிஷின் வைக்கிற ஏரியாவில் வந்து மாற்றிட்டேன். பிகாஸ் கொஞ்சம் செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வாடி போகிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் இங்கேயே வச்சுட்டேன். கொஞ்சம் நிழலாகவும் இருக்கும், லைட்டான ஒரு வெயிலாகவும் இருக்குன்றதுனால இங்கேயே வச்சுக்கிட்டேன். இப்போ பார்க்குறது கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. தண்ணியெல்லாம் ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்க்க ஆரம்பித்தேன். வீட்டு வேலை வந்து பார்த்திங்கன்னா தம்பி இவர் எல்லாருமே கிளம்புனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து வேலையே செய்ய தோணும். அதனால் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் தான் நான் மற்ற வேலையே செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறியெல்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் அஷதப்பா வரும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இருக்கிறத வச்சு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணி அவங்களுக்கு மதியத்துக்கு கொடுத்து அனுப்பியாச்சு. அதையே அவங்க காலையில் சாப்பிட்டு போயிட்டாங்க. எனக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அதனால் நான் மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடிச்சிட்டு ரசம் வச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். லஞ்சு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் பீட்ரூட்டு கேரட்லாம் வச்சு ஒரு ஏபிசி ஜூஸ் வந்து குடிச்சிருப்பீங்க இல்லையா, அதே தான். ஆனால் ஆப்பிள் என்கிட்ட இல்லைன்றதுனால நான் அதுக்கு பதிலாக வந்து பொமோக்ரன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் லெமன் ஜூஸ் வந்து ஃபைனலாக புழிஞ்சு விட்டுட்டா நம்மளுடைய ஜூஸ் ரெடி ஆகிடும். நான் ஃபில்டர் பண்ணி தான் குடித்தேன். ஃபில்டர் பண்ணாமல் குடித்தா இன்னும் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், நல்லதும் கூட. ஆனால் நான் அந்த சக்கையை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏதாவது பொரியலுக்கு இல்லைன்னா சாலட் மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி தம்பிக்கு ஊற்றி கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எடுத்து அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி டப்பாவில் போட்டுட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் காலையில் எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதனால் காலையிலே நாங்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அஷதப்பாக்கு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன். எனக்கு வந்து இந்த ரெட் கலர் ஜூஸ் வந்து குடிச்சிட்டேன். நாங்கள் குடிச்சதுக்கப்புறமா தான் அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி அவங்க வந்து வேலைக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். இந்த கிளம்புனதுக்கப்புறம் இந்த வீடே பார்த்தீங்கன்னா ரொம்ப கசகசன்னு இருக்குங்க. அங்கங்கே பொம்மை துணி அது இதுன்னு நிறைய கிடக்கும். அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும். இருந்தாலும் அதை ஒரு வேலையாக வந்து பார்த்துட்டு நம்ம அப்படியே விட்டுட்டுனாக்கா அது அப்படியே தான் கிடக்கும். கடைசி சாயந்தரம் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அதனால் கையோட கை எடுத்து வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சலாம் சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். முக்கியமாக அஷத் குட்டி வந்துட்டான்னா சுத்தம் வேலை செய்ய ஓடவே ஓடாது. அவன் கூட வந்து விளையாடுறது, அவனுக்கு ஸ்நாக்ஸ் செய்யறது, சாப்பாடு செய்யறதுன்னு இப்படியே மற்ற வேலையில் போயிடும். வீட்டு வேலை செய்ய சுத்தமாக வந்து டைமே இருக்காது. அதனால் இப்போவே நான் வந்து கையோட கையை முடிச்சு வச்சுட்டேன். அப்படியே சைட் பை சைடு வந்து லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் ரசம் இது மட்டும்தான் வச்சுட்டு சாதம் வச்சுட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பீட்ரூட் பொரியல் ஃபஸ்ட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு சின்ன கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சமாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வரும் இல்லையா, அந்தளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம். அதுக்கப்புறமா நான் வந்து சாப்பரில் வந்து பீட்ரூட் நல்லா போட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். தண்ணியெலாம் தெளிக்கவே வேண்டாங்க. தண்ணி தெளிச்சிட்டு அதோடய டேஸ்ட்டு சுத்தமாக போயிடும். அதனால் தண்ணி தெளிக்காமல் அப்படியே நீங்கள் வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஆயிலே நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது ஒரு லைட்டான ஒரு டேங்கி டேஸ்ட்டு கொடுக்கும். டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பூ வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டால் சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடும். நீங்கள் இதை அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பீட்ரூட் பொரியல் முடிஞ்சதுக்கப்புறமா சைடில் நான் வந்து ரசமும் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரசம் நல்லா வந்து கொதிச்சிச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு சாதம் போட்டு சாப்பிட வேண்டியது தான். ஆக்சுவலாக இந்த தட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பர்பஸ்க்காக தான் மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணிட்டேன், யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சாப்பிட்றதுலாம் கிடையாது. வீடியோவில் வந்து சர்வ் பண்ணும்போது பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குமே, அதனால் நான் வந்து இந்த தட்டு வந்து போட்டு சாப்பாடு போட்டு பொருளெலாம் வச்சு காமிக்கிறேன். மற்றபடி ரெகுலராக இதிலலாம் சாப்பிட்றது கிடையாது. நார்மலாக நம்ம வீட்டில் எப்பயும் போல் தட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தட்டில் தான் சாப்பிட்றது. ஜஸ்ட்டு வீடியோக்காக இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்ன வந்து இந்த தட்டில் சாப்பிடாதீங்கக்கா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்காக நான் வந்து சொல்லிக்கிறேன். இது ரெகுலராக சாப்பிட்றது கிடையாது, ஜஸ்ட் வீடியோ பர்பஸ்க்காக நான் இதில் போட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸில் அதை தான் ரிப்ளை பண்ணுவேன், இல்லைனா மற்ற வீடியோக்கு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு ஏதாவது கண்டென்ட் ரெடி பண்ணுவேன். அதுக்கப்புறம் தம்பியும் வேறு வந்துடுவான் இல்லையா, அதனால் அவனுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யணும். அதுக்கு முன்னாடி வீட்டெல்லாம் வந்து ஏதாவது கொஞ்சம் பெருக்கிற வேலை மற்ற வேலைலாம் இருந்ததுன்னா பார்த்து முடிச்சுடுவேன்.
அன்றைக்கி ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உளுந்த வடை தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு வடைலாம் சாப்பிட்டுன்றதுனால சரி ஓகே உளுந்த வடையை செய்யலாம் சொல்லிட்டு நான் ஒரு மதியம் போலவே நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன் வாஷ் பண்ணிவிட்டு. அது கூடவே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியும் சேர்த்து தான் நான் ஊற வச்சுருந்தேன். உளுந்து பச்சரிசி ரெண்டுமே நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம மாவு அரைச்சோம்னாக்கா நல்லா நமக்கு பஞ்சு போல் கிடைக்கும் மாவு. அப்புறம் நம்ம வடையும் சுடும்போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வரும், முக்கியமாக எண்ணெயும் குடிக்காது. இப்போ இந்த உளுந்த வடைக்கு சைடிஷாக வந்து சட்னி தான் அரைக்க போகிறேன். அதுக்காக நான் தேங்காய் சட்னி ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கு தாளிப்புக்கு எப்பயும் போல் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கருவேப்பெல்லாம் போட்டு நல்லா தாளித்து கொடுத்துட்டு இது ஒரு பக்கமாக வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் வடையில் ஆட் பண்ணுறதுக்கான பொருளாக நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உளுந்து அப்புறம் அந்த பச்சரிசி ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம மையை அரைச்சிட்டு வந்துடணும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பச்சை மிளகா மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் வடையே சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் லைட்டாக தான் வந்து இந்த பச்சை மிளகா ரொம்ப காரம் இருக்காது, அதனால் நான் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ வடமாவு வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இது கூட நம்ம வந்து மிளகு சேர்த்துக்கிட்டு மற்ற ரெடி பண்ணி வச்சுருக்க பொருள் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி இருக்கு இல்லையா, இது எல்லாமே சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சால்ட் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இப்போ இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து மேலே நல்லா சீக்கிரமாக வந்து ப்ரௌன் கலர் ஆகிடும், உள்ள ஆனால் வேகாமல் கல் மாதிரி இருக்கும். அதனால் மாவு வந்து பார்த்து எண்ணெய் வந்து ஹீட் ஆகிருக்கா இல்லையா பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய மெது வடை உளுந்து வடை எப்படி வேணாலும் சொல்லலாம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அஷத்தப்பா கொஞ்சம் அஷத்துக்கு எங்களுக்கு எனக்கு மூணு பேருக்குமே கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் திட்டமாக தான் நான் பண்ணியிருந்தேன். வடை வச்சுட்டு சட்னி ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது கூட சாம்பார் ஏதாவது இருந்தால் கூட ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு மோஸ்ட்டாக பருப்பு வடை தாங்க பிடிக்கும். உங்களோட ஃபேவரட் என்னென்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக டின்னர் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நான் வந்து குருமா தான் பண்ணியிருந்தேன், சப்பாத்தி வெஜிடபிள் குருமா. ஸோ அதுக்காக நான் எண்ணெய் வந்து குக்கரில் ஹீட் பண்ணிவிட்டு நம்மளோட ஹோல் ஸ்பைசஸ் கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி, கல்லுப்பு இது எல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு வந்து தட்டி சேர்த்துருக்கேன், நீங்கள் பேஸ்டாக மாதிரி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காய்கறி வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, கொஞ்சமாக வந்து காலிஃப்ளவர் இது மட்டும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காய்கறி எல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பேஸ்ட் வந்து அரைச்சி ஊற்றிக்க வேண்டியது தான். தேங்காய், கசகசா, கொஞ்சமாக வந்து முந்திரி, அது கூட வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, இந்த நாலு பொருளையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மையை இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட் இதோடு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்கறியோடு நல்லா இந்த பேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோட் ஆகணும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட்டு இல்லை கல்லுப்பு ஏதோ ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் உப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிட வேண்டியது தான். ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான குருமா வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்ம சுட சுட சப்பாத்தி இல்லைனா தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் ஒரு சின்ன லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு விளாக்ல வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.